எதிர்மறை உணர்வுகளிலிருந்து விடுபடுவது எவ்வாறு? ஆசிரியர் ஸ்ரீ பகவத் அவர்கள். எதிர்மறை உணர்வுகளிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் நாம் முதலில் மனதின் இயக்கத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். மனதை மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என நான்கு பகுதிகளாக பிரித்து ஆன்மீக நூலோர் விளக்குகின்றனர். இங்கு நாம் மனம், புத்தி, சித்தம் என்ற மூன்றை மட்டும் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். இதில் முதல் பகுதி மனம். அலைபாயும் தன்மையுடன் பலவிதமான செய்திகளையும் தருவதுதான் மனம். அடுத்த பகுதி புத்தி. மனம் கூறிய பலவிதமான செய்திகளையும் தரம் பிரித்து நமக்கு தேவையான ஒன்றை மட்டும் தேர்ந்தெடுப்பதுதான் புத்தி. அதாவது தீர்மானம் செய்யும் பகுதியை புத்தி என்கிறோம். மூன்றாவது பகுதி சித்தம். புத்தி தேர்ந்தெடுத்த விஷயத்திற்கான செயலை உருவாக்குவதுதான் சித்தம். இப்போ நாம் ஒரு அரசு ஊழியராக இருப்பதாக வைத்துக் கொள்வோம். ஏதோ ஒரு பண்டிகையோடு சனி ஞாயிறும் சேர்ந்து ஒரு நான்கு நாட்கள் விடுமுறை கிடைக்கிறது. இந்த விடுமுறையில நாம் என்ன செய்யலாம்? இங்கு ஆலோசனை கூற வருவதுதான் நம்முடைய மனது. கோடை காலமாக இருக்கிறது, நாலு நாள் ஊட்டிக்கு போய் அமைதியா தங்கிட்டு வரலாம் அப்படின்னு மனசு சொல்லுது. இப்படி ஒரே ஒரு ஆலோசனையை மட்டும் கூறினால் அது மனதல்ல, அது புத்தியாகி விடுகிறது. நமது மனமானது வேறு பல ஆலோசனைகளையும் வழங்குகிறது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கிராமத்துல இருக்கிற வீட்டையும் அங்க இருக்கிற நம்மளோட சொந்தங்களையும் பார்த்துட்டு வரலாம். அப்படியும் இல்லைன்னா பல ஊர்களுக்கும் போய் நாலஞ்சு கோவில்களை தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். இல்லைன்னா தங்கி இருக்கிற வீட்டை சரியா ரிப்பேர் பார்க்காமல் இருக்கிறோம், அதை இந்த லீவுல பார்த்து முடிச்சிடலாம். இப்படி நம்மளோட மனம் பலவிதமான ஆலோசனைகளை கொடுக்குது. இதுல ஒன்ன செயல்படுத்தினா மத்ததையெல்லாம் செயல்படுத்த முடியாது. எனவே இதுல ஏதாவது ஒன்ன மட்டும்தான் தேர்ந்தெடுத்தாக வேண்டும். இவற்றுள் ஏதாவது ஒன்றை மட்டும் தேர்ந்தெடுப்பதுதான் புத்தி, அதாவது தீர்மானம் செய்வதுதான் புத்தி. அடுத்து சித்தம் என்றால் என்ன என்பதை பற்றி சற்று விரிவாக பார்ப்போம். சித்தம் என்பது நமது இயல்பு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான இயல்பு உண்டு. இயல்புக்கேற்ற அனுபவங்கள் தான் ஒவ்வொருவருக்கும் ஏற்படும். நம்முடைய இயல்புகள் அனைத்தும் சேமிக்கப்பட்டிருக்கும் சேமிப்பு கிடங்கு தான் நமது சித்தம். இதுதான் நமது அடி மனது. ஆனால் இது மனம் புத்தியை போல் நமக்கு தெரியும்படி நேரடியாக செயல்படாது. இது நமக்கு தெரியாமல் மறைமுகமாகவே செயல்படும். அது என்ன மறைமுக செயல்பாடு? சங்க தமிழ் இலக்கியங்களில் இரட்டை புலவர்களின் வெண்பாக்கள் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்த்திருப்போம். அந்த இரட்டை புலவர்களின் வாழ்க்கை முறை ஓரளவு இப்படித்தான் இருக்கும். இவர்களில் ஒருவர் பார்வையற்றவர், இன்னும் ஒருவர் நடக்க முடியாமல் ஊனமுற்றவர். பார்வையற்ற புலவர் திடகாத்திரமானவர். எனவே இவர் நடக்க முடியாமல் இருக்கும் அடுத்த புலவரை தனது தோளின் மீது சுமந்து செல்வார். நடக்க முடியாத புலவருக்கு பார்க்கும் சக்தி தெளிவாக இருந்தது. ஆகவே இவர் போக வேண்டிய இடத்திற்கான வழியை காட்டுவார். அவர் காட்டும் வழியில் பார்வையற்றவர் நடந்து செல்வார். இப்படி இவர்களது பயணம் தொடரும். சித்தத்தினால் செயல்பட முடியும், ஆனால் எப்படி செயல்பட வேண்டும் என்பது தெரியாது. பார்வையற்றவரை போன்றதுதான் சித்தம். நம்முடைய புத்திக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியும், ஆனால் செயல்படும் ஆற்றல் அதற்கு கிடையாது. நடக்க முடியாமல் முடமானவரை போன்றதுதான் புத்தி. அதாவது புத்தி சொல்கின்ற வழியில் நடப்பதுதான் சித்தத்தின் வேலை. இந்த சித்தத்தின் செயல்பாடு எவ்வாறு இருக்கும்? உதாரணமாக நாம் தெருவில் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். அங்கே 100 மீட்டருக்கு அப்பால் தெருவில் கும்பலாக நிறைய நபர்கள் கூடி நிற்கிறார்கள். அவர்கள்
ஏன் அவ்வாறு கூடி நிற்கிறார்கள் என்பது இங்கிருந்து பார்த்தால் தெரியவில்லை. ஏன் அவர்கள் அவ்வாறு கூடி எதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அருகில் சென்றுதான் பார்ப்போமே என்று நம் மனம் கூறுகிறது. அதோடு நில்லாமல் அதே மனமானது இன்னும் ஒன்றையும் கூறுகிறது. அதில் கூடியிருப்பவர்களை பார்த்தால் ஏதோ விவகாரம் பிடித்தவர்களாக தோன்றுகிறது. அருகே சென்று தேவையற்ற பிரச்சனைகளை இழுத்து போட்டுக் கொள்ள வேண்டாம், பக்கவாட்டில் சென்று அடுத்த தெரு வழியாக வேறு பாதைக்கு போய்விட வேண்டியதுதான். இப்படி நமது மனம் ஒதுங்கி ஓடவும் ஆலோசனை கூறுகிறது. ஒன்று, நாம் கூட்டத்தை நோக்கி செல்ல வேண்டும் அல்லது விலகிச் செல்ல வேண்டும். இரண்டில் ஏதாவது ஒன்றைத்தான் தேர்வு செய்தாக வேண்டும். அப்படி தேர்வு செய்யும் வேலையை பார்ப்பதுதான் புத்தியாகும். அது மனம் வழங்கிய முதலாவது ஆலோசனையை ஏற்று கும்பலாக இருக்கும் அந்த இடத்திற்கு போவது என முடிவெடுப்பதாக வைத்துக் கொள்வோம். அதற்கு வேண்டிய ஆற்றலை வழங்குவதுதான் சித்தத்தின் வேலை. கூட்டத்தை நோக்கி செல்வதாக இருந்தால் அதற்கு என்ன ஆற்றல் நமக்கு தேவைப்படும்? அங்கு செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் நமக்கு தேவைப்படும். அந்த ஆர்வத்தை வழங்குவதுதான் சித்தமாகும். நமது புத்தி நம் மனம் வழங்கிய முதலாவது ஆலோசனையை ஏற்றுக்கொண்டதன் விளைவாக ஆர்வம் எனும் ஆற்றலை நமது சித்தம் வழங்குகிறது. ஒருவேளை நமது புத்தி நம் மனம் வழங்கிய இரண்டாவது ஆலோசனையை ஏற்றுக்கொள்வதாக வைத்துக் கொள்வோம். இப்பொழுது நம் சித்தம் எவ்வாறு செயல்படும்? இரண்டாவது ஆலோசனை என்ன? அந்த கும்பலை புறக்கணித்து தப்பி ஓடிவிட வேண்டும். இதுதான் இரண்டாவது ஆலோசனை. என்ன ஆற்றல் நம்மிடம் வெளிப்பட்டால் நாம் அங்கிருந்து தப்பி ஓடுவோம்? பயம் ஏற்பட்டால் பயந்து போய் நாம் அங்கிருந்து தப்பி ஓடிவிடுவோம். நமது புத்தி தப்பி ஓடிவிட வேண்டும் என முடிவு செய்தால் அதனை நிறைவேற்ற காரணமான பய உணர்ச்சியை நம் சித்தம் நமக்கு வழங்குகிறது. இங்கு இரண்டு விதமான உணர்ச்சிகள் நமக்கு ஏற்பட்டுள்ளன, பயம் மற்றும் ஆர்வம். இந்த இரண்டு உணர்ச்சிகளில் ஆர்வம் என்பது நேர்மறை உணர்ச்சியாகும், பயம் என்பது எதிர்மறை உணர்ச்சியாகும். இரண்டுமே நமக்கு தேவைதான். இரண்டுமே நம் செயல்களுக்கு பயன்படுகின்றன. தேவையற்ற இடத்திலிருந்து தப்பி ஓட பயம் எனும் எதிர்மறை உணர்ச்சி தேவைப்படத்தான் செய்கிறது. ஆனாலும் நமது நரம்பு மண்டலங்களை பொறுத்த அளவில் எதிர்மறை உணர்ச்சிகள் யாவும் நமது நரம்பு மண்டலங்களை சேதப்படுத்தும் இரசாயனங்களாகவும் செயல்பட்டு விடுகின்றன. இது ஒரு வகையில் நமக்கு ஏற்படும் பாதிப்புதான். ஆனாலும் கூட புற செயல்களை பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிக்க இத்தகைய பாதிப்புகளை நாம் ஏற்றுக்கொள்வதும் அவசியமே. நமக்கு வந்த வருத்தம், பயம், டென்ஷன், கோபம் போன்ற எதிர்மறை உணர்ச்சிகளை நாம் நமது செயல்களுக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம், தவறில்லை. ஆனால் அது நமது மனதை விட்டு போய்விட வேண்டும் என்று போராட வேண்டுமா? அது தேவையில்லை. விட்டுவிட்டால் அவை தாமாகவே போய்விடும். தாமாக போய்விடும் அவற்றை தடிகொண்டு தாக்க வேண்டுமா? மோசமான கூட்டத்தை விட்டு விலக வேண்டும் என முடிவெடுத்ததும் என்ன உணர்ச்சி தேவைப்பட்டது? பயம் எனும் எதிர்மறை உணர்ச்சி தான் தேவைப்பட்டது. அதுதான் கூட்டத்திலிருந்தும் நம்மை விலகி ஓட வைத்தது. பயத்திலிருந்தும் விடுபட வேண்டும் என நாம் விரும்புவோமானால் அதன் பொருள் என்ன? பயத்திலிருந்து நாம் விலகி கொள்ள வேண்டும் என்பதுதான் பொருள். ஒன்றிலிருந்து நாம் விலகி ஓட வேண்டுமானால் நமக்கு என்ன விதமான உணர்ச்சி தேவைப்படும்? பயம் எனும் உணர்ச்சிதான். பயம் எனும் எதிர்மறை உணர்ச்சிதான் தேவைப்படும். எதிர்மறை உணர்ச்சியிலிருந்து தப்பி ஓட எண்ணி மீண்டும் எதிர்மறை உணர்ச்சிகளுக்கே உயிர் கொடுத்து அவற்றை உருவாக்கி விடுகிறோம். பயத்திலிருந்து விடுபட எண்ணுவதன் மூலம் நமது சித்தம் பயத்தையே உருவாக்கி விடுகிறது. எதிர்மறை உணர்ச்சிகளான பயம் மற்றும் கோபம் ஆகியவை ஒரு சூழ்நிலையில் ஏற்படும் பொழுது அவை இயற்கைதான் என நமது புத்தி முடிவு செய்தால் என்ன ஆகும்? நமது சித்தம் அந்நிலையில் என்ன விதமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும்?
நாம் பிடிக்க வேண்டிய ரயில் நம் ஸ்டேஷனுக்குள் நுழையவும் நகர ஆரம்பிக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். நாம் என்ன செய்வோம்? இரண்டடி வேகமாக சென்று ஏறிக்கொள்ள மாட்டோமா? இப்படித்தான் எதிர்மறை உணர்ச்சிகளும் இயற்கையானது என நமது புத்தி முடிவு செய்யும் பொழுது அதனை ஏற்றுக்கொள்ளும் ஆற்றலையும் நமது சித்தம் வழங்க ஆரம்பித்து விடுகிறது. ஏற்றுக்கொள்வது என்பது நேர்மறை ஆற்றலா அல்லது எதிர்மறை ஆற்றலா? நாம் நமது அகத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எதிர்மறையாக செயல்பட்டு கொண்டிருந்த மனமும் கூட நேர்மறை செயலுக்கு மாறிவிடுகிறது. மாலத்தீவிலிருந்து அன்பர் ஒருவர் வந்திருந்தார். இந்தியர்தான். அவர் ஒரு விளையாட்டு வீரர். புகைப்பிடிக்கும் பழக்கம் எதுவும் கிடையாது. அவர் அவருடைய பிரச்சனையை இவ்வாறு கூறினார். ஐயா, சிகரெட் குடித்தால் புற்றுநோய் ஏற்படும் என்று இந்தியாவிலும் எச்சரிக்கிறார்கள், மாலத்தீவிலும் எச்சரிக்கிறார்கள். ஆனால் அந்த நாட்டில் பயப்படும்படியான மோசமான படங்களை போட்டு எச்சரிப்பார்கள். அதை கண்ட எனக்கே பயம் வந்து விட்டது. அடுத்தவர்கள் விடும் புகை நம்மையும் பாதித்து நமக்கு நோய் வந்துவிடுமோ என்று பயந்து விடுவேன். எனது நண்பர்கள் சிலர் புகைப்பிடிப்பார்கள். அவர்களிடம் நீங்கள் பயப்பட மாட்டீர்களா என்று கேட்டால் சிரிக்கிறார்கள். அவர்கள் புகைப்பிடிக்கிறார்கள், ஆனாலும் பயப்படவில்லை. நான் புகைப்பிடிக்கவில்லை, ஆனாலும் நான் பயப்படுகிறேன். இதிலிருந்து எவ்வாறு விடுபடுவது? இவருக்கு என்ன நேர்ந்துள்ளது? புற்றுநோய் வந்தாலும் வரலாம் என்று இவரது புத்தி முடிவெடுக்கிறது. புத்தி இப்படி முடிவெடுத்தால் சித்தம் என்ன செய்யும்? பயத்தை தான் அது வெளிப்படுத்தும். இதுபோல் இயற்கை உரம் போட்டு விவசாயம் செய்யும் விவசாயிகள் இன்னும் ஒரு பீதியை கிளப்பி விட்டு விடுவார்கள். கெமிக்கல் உரம் போட்ட காய்கறிகளும் தானியங்களும் விஷத்தன்மை உடையவை. பூச்சி மருந்து அடித்த காய்களும் பழங்களும் கீரைகளும் விஷத்தன்மை உடையவை. இப்படி அவர்கள் கூறிவிடுகிறார்கள். அவர்களுடைய கூற்று உண்மையானதா அல்லது பொய்யானதா? அவை பொய் அல்ல, உண்மைதான். அப்படியானால் எந்த உணவையும் சாப்பிடக்கூடாதா? சாப்பிட்டால் நோய் வந்து விடுமா? நாமே நமது உணவை சமைத்துக் கொள்வோமானால் ஆர்கானிக் பொருட்களாக பார்த்து வாங்கிக் கொள்ளலாம். ஒரு நாள் வெளியில் சாப்பிட வேண்டுமானால் பயந்து கொண்டே சாப்பிட்டால் என்ன ஆகும்? தேவையற்ற எதிர்மறை உணர்ச்சிகள் தான் உருவாகிவிடும். நமது உடம்பு என்பது சாதாரணமான ஒன்றல்ல. அது அசாதாரணமான ஆற்றலை தன்னகத்தே கொண்டுள்ளது. நமது உடலே தனது ஆற்றலை கொண்டு தேவையற்ற நச்சு பொருட்களையெல்லாம் நம் உடம்பிலிருந்து அகற்றிவிடும். முடிந்த அளவு தரமான பொருட்களாக வழங்கி உடலுக்கு கொடுக்கும் சுமையை நாம் குறைத்து கொண்டால் மட்டும் போதும். காரை எடுத்துக்கொண்டு ரோட்டில் போகிறோம். சில வாகனங்கள் தாறுமாறாகத்தான் செல்லும். முடிந்த அளவில் நம்மை பொறுத்த அளவில் கவனமாக ஓட்டுவதுதான் நமது கடமை. ஏதாவது வாகனம் நம்மீது மோதிவிடுமோ என்று எண்ணுவோமானால் நமது சித்தம் எதிர்மறை உணர்ச்சிகளை தான் வெளிப்படுத்தும். எல்லாவற்றையும் அறியும் ஆற்றல் அறிவுக்கு கிடையாது. ஆனாலும் அது தன்னுடைய இயலாமையை ஒப்புக்கொள்வதில்லை. நிச்சயமாக தெரியாததையும் நிச்சயமாக தெரிந்தது போல் முடிவெடுத்து குழப்பிக் கொள்ளும் அறியாமை நம் அறிவுக்கு உண்டு. இந்த அறிவையும் நாம் வென்றாக வேண்டும். அறிவை அறிவுபூர்வமாக வெல்வது என்பது அறிவே தனக்கு தெரியாததை தெரியாது என்று கூறி அமைதியாக இருந்து விடுவதுதான். அறிவின் எதிரியை கொண்டும் அறிவை வெல்லலாம். அறிவின் எதிரி எது? மூட நம்பிக்கைதான் அறிவின் எதிரி. எதிர்காலம் அனைத்தும் இறைவன் கட்டுப்பாட்டிலேயே உள்ளது. அவன் அனைத்தையும் பார்த்து கொள்வான். தர்மம் அறம் வலிமையானது. அது அநீதியை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிடும். நல்லதை நினைத்து நல்லதை செய்தால் நல்லதே விளையும் என்ற மூட அல்லது நல்ல நம்பிக்கையும் நமது அறிவின் வேகத்தை அடக்கி சமன் செய்கிறது. தேவையற்ற எதிர்மறை உணர்ச்சிகள் உருவாவதில்லை.